வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம எந்த அளவில் பருப்பு ஊற வச்சா கிறிஸ்பியாக வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் வந்து நான் சொல்லியிருக்கேன். எப்படின்றத பார்ப்போம். நான் அதுக்கு வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் எல்லா பருப்பையும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 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 அரை உலக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் அரை உலக்கு கடலைப்பருப்பு, அரை உலக்கு வந்து பாசிப்பருப்பு, அரை உலக்கு உளுந்தம்பருப்பு, அரை உலக்கு வந்து இட்லி அரிசி. நீங்கள் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறதா தான் எடுத்துக்கலாம், இல்லை பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் நீங்கள் எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ சாதத்துக்கு அந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் எல்லா பருப்பு அரிசி எல்லாத்தையுமே எடுத்துக்கிறீங்க. இது இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிடலாம். நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடட்டும். மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரமாக நல்லா ஊறிடட்டும். ஊறினதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் போட்டோம் வந்து அரைச்சிடலாம். எல்லா பருப்போடு நம்ம வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இப்போ ஒரு 7 வரமிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சிறுஞ்சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். 4-5 மிளகு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கிடலாம். ஏன்னா நம்ம பருப்புலாம் போட்டு அரைக்கிறதுனால இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிடுவோம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து அடைக்கு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுக்கு விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அடைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்குங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடைக்கு அடை அதாவது போட்டு அடைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அடைக்கு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுடலாம். போட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்துட்டு தோசை ஊற்ற வேண்டியதுதான். உடனே நம்ம வந்து அடை தோசை ஊற்ற வேண்டியதுதான். நல்லா கல் நல்லா காய விட்டு நீங்கள் வந்து அடை ஊற்ற ஆரம்பிங்க. அப்புறம் தான் டக்குன்னு எடுக்க வரும், ஈஸியாக எடுக்க வரும். நீங்கள் மாவுலாம் கலக்கும் போதே வந்து கல்லை வந்து காய வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. அதை நீங்கள் உப்பு அதெல்லாம் போட்டு கலப்பீங்கள்ல. இப்போ வந்து நல்லா லேசாக தேய்ச்சி விட்டுலாம். நான் வந்து அடைக்கு வந்து நான் எப்பயுமே கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிருவேன். அதாவது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் ஒரு 2 மீடியம் ஸ்டேஜில் அரைச்சிக்குவேன். அப்படின் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக வரும் அடை. இப்போ நம்ம வந்து அப்படி திருப்பி விட்டுடலாம். ஈஸியாக திருப்ப வரும். நீங்கள் இந்த ப்ரொபோர்ஷனில் பருப்பு போட்டு பாருங்கள், அருமையாக திருப்ப வரும். சூப்பராக மொறுமொறுன்னு அடைதோசை வந்து ரெடி ஆயிருங்க. சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடைக்கி. அவ்வளோதான், மொறுமொறுன்னு டேஸ்டியான அடைதோசை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தக்காளி சட்னி கூட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கலா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தர் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.